வருது. வழியில ஒரு சின்ன பைய கோலப்பட்டியத்துக்கு மூஞ்சில வீசி போட்டா, மூஞ்சி பூரா புளி புளியா ஒட்டிக்கிட்டு இருக்கு, போதையே மாட்டேக்கு. சை தினமும் வந்து இந்த சாக்கடை இடத்துல உட்காந்துட்டு போனதா மனசுக்கு ஒரு சந்தோஷமே. இனிமே அந்த மேனேஜரை நினைச்சு கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவோம். காதல் கடிதம் தீட்டவே பேனா மையம் தீந்திடும், பேனா மைக்கு பதிலா சாக்கடை தண்ணியில் எழுதுவேன். சரி வந்த வேலையை பார்ப்போம். ஆ வாங்கண்ணே வாங்க, உங்க ரெண்டு பேருக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்ன ஆளை கரெக்டாக அடிச்சிருங்க, அடிக்கும்போது எதுவுமே மூச்சு விட்டுறாதுங்க. என்னை பத்தி சும்மா அடிச்சு போட்டு மட்டும் ஓடுங்க, நான் வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்துவேன். ஆள் வந்து மொட்டை மண்டை வெள்ளை சட்டை போட்டு ரெட் கலர்ல டை போட்டிருப்பாரு, கீழே கால் குச்சி கணக்கா இருக்கும். சரிமா சரிமா, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் கவனம், ஆளை மாத்தி அடிச்சுப்படாதீங்க, ஆளை மாத்தி அடிச்சுப்படாதீங்க. அவரும் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவரு, ரொம்ப அடிச்சு கடிச்சு போட்டு தள்ளிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். லேசா மண்டையில மட்டும் அடிங்க, முடி இல்லாததால மண்டையில ரொம்ப அடிச்சிடாதீங்க, மூளைகளை கலங்கிரும். ஏற்கனவே மூளை கலங்கின மாதிரி தான் பேசுவாரு. லேசா அடிங்க, அப்புறம் ரொம்ப பயங்கரமா அடிச்சு விட்டுறாதீங்க. சரிமா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க, நீங்க அங்க ஒளிஞ்சு நின்னு பாருங்கம்மா. ஐ சாக்கடை தண்ணி கால் நினைக்க நல்லா இருக்கும். ஒளிஞ்சு நிக்க ஒளிஞ்சு நிக்க, இதை பார்த்தா ஒளிஞ்சு நிக்கிற மாதிரியாடா தெரியுது, எப்படி நிக்கு பாரு. சரி நமக்கு என்ன, ஆள் வரட்டும். தம்பி அந்த வாராரு பாரு. ஆ சரி நாங்க பாத்துக்கிறோம். நாங்கோல் வேறோ மாதிரி, வேறோ மாறி, வேறோ மாறி, நாங்கோல் வேறோ மாறி, நாங்க வேறோ, நாங்க வேறோ, நாங்க வேறோ, 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 வேறோ. ஓய் மட்டை, பாட்டெல்லாம் ஒரு டைப்பா இருக்கு, என்ன வேற மாதிரி, எங்க வேற மாதிரி சொல்லு பாப்போம். சார் நீங்கள் யாரும் நமக்கு தெரியாது, நாமள் பாடிட்டு போதும். அது எப்படி நீ பாடலாம், அதெல்லாம் நீ பாடவே கூடாது. அது நீங்கள் ஏன் சொல்லுதோ, அது ஒன்றும் உங்கள் பாட்டு இல்லையே, அது அஜித் பாட்டோ. நான் கேட்பேன், நீ பாடக்கூடாது, நீ பாடினதுனால இந்த வாங்கி கொட்டிஷும் இதுக்கு அடிக்குதோ. அரேனே விடுங்கோ, அடி வாங்கட்டும், அடி வாங்கட்டும், அப்பதான் புத்தி வரும். அரேனே விடுங்கோ, ஹீரோயின் என்ட்ரி, ஹீரோயின் என்ட்ரி, நான் பறந்து போய் அவரை காப்பாத்தணும். யார் மேலே கை வைக்குதோ, இவர் என்ன பைட் அடிக்காரு. யாருகிட்டே, நம்மள்கிட்டே வா, பேச்சு போடவேன் பேச்சு. யாத்தாடி நம்ம போய் காப்பாத்தி நல்ல பேர் வாங்கி ஒரு மனசுல அடம் பிடிக்கலன்னு பார்த்து இவரே பைட் பண்ணுதார. இவனுக்கு எதுவும் வளரிட கூடாது, ஓடிடுவோம். ஓடுதாக் படுத்தி நீ அஷ்டே. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த பொம்பளை வேற வந்து ஏசுவாள. டேய் அது வருதுடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளுவளா, ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல இவங்களுக்கு 5000 ரூபாய் வேற கூலி. சி வீர வசனம்லாம் பேசினியோ, ரெண்டு பேரும் ஒரு காசு காக மாட்டியோ, என் சுட்டை திருப்பி கொடுங்க. நீ கூட 5000 ரூபாய் போட்டு கொடுமா, அடி வாங்கியிருக்கோம், ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணும். ஆ குடுக்காவோ குடுக்காவோ, ஆளு மூஞ்சலையும் பாருங்க, சரியான தண்டம் ரெண்டு பேரும். நல்ல ஆளுவளை பிடிச்ச மூஞ்சில இருக்கிற கலர் பொடிய கூட கழுவாம வந்து நின்னா இப்படி ஆயி போச்சு. சே என்னெல்லாம் கற்பனை பண்ண, நான் பைட் அடிச்சு அவரை காப்பாத்தி அவர் என் மேல சந்தோஷப்பட்டு அன்பாயி என் மூஞ்சி இருக்கிற கலர் குடியெல்லாம் தொடச்சி விடுவாருன்னு நினைச்சேன். என்னத்த பாட்டி, மூஞ்சுன்னு அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி, இனி அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு. அத்த பாட்டி டார்லிங், என்ன இது, இப்படியா மூஞ்சி தொங்க போடுறது? அதான் டாக்டர் நல்ல விதமா அட்வைஸ் பண்ணி அனுப்பினாவல்ல. ஆமா இழிச்சக்கா, அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள அந்த அட்ட பாட்டி ஏதோ 2 வருஷம் ஆன மாதிரி லூசி மாதிரி உளறிட்டு இருக்கு. மூஞ்சி அப்பதே வச்சு இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கு. அத்த பாட்டி டார்லிங், அந்த மாதிரிலாம் வைக்க கூடாது, இப்படி எல்லாம் வச்சா அந்த பிள்ளைக்கு ரொம்ப சங்கடமாயிரும். பாட்டி உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, என்னைய விடுங்கப்பா நான் போறேன். அப்படிலாம் போக விட மாட்டேன், நீங்க இருக்கணும், நீங்க இப்படி மூஞ்சி வச்சுட்டு எனக்கு கஷ்டமா இருக்கி. சும்மா இருமா, தொந்தரவு பண்ணாத. என்ன விஷயம் என்ன விஷயம், ஒரு விஷயமும் இல்லை. பொங்கல் வருது, வீட்டை வெள்ளை அடைக்கணும், சாமா செட்டெல்லாம் கழுவி போடணும், வேற என்ன செலவுக்கு காசு சேர்க்கணும், அவ்வளவுதான். ஆமாம், மாசம் மாசம் பண்டிகையெல்லாம் வரதான் செய்யுது, துட்டு தாங்க ஒன்றும் இல்லாமல் போகுது. போங்க, ஒரு சேர்த்து வைக்க ஒரு சேவிங்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வர்ற காசெல்லாம் வீட்டுக்கு போட்டு அப்படியே போகுது. என்ன செய்ய, நம்மளாம் மிடில் கிளாஸுக்கும் கீழே அப்படித்தானே இருக்கும். சரி நான் கிட்ட அடி நேனாவை பார்க்க போகிறேன், 2-3 நாள் ஆச்சு எங்கள் வீட்டு பக்கம் போய். டாடி நேனாவையா பார்க்க போவேன், அங்கே போய் தங்கிறதுக்கு போவேன். எப்படியோ அவங்க ஞாபகம் வந்துருதுல 2 நாளைக்கு ஒரு கையாட்டம். சரி நான் போற வரையெல்லாம் அந்த வழியா தான் போறேன். நான் அந்த பக்கம் போறேன்டி, வடக்க பார்த்து போறேன். என் கடைக்கு போய் பழத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அலைவனதெல்லாம் தூர மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா கடையில இருக்கிற சாமான் சட்டை வச்சு வியாபாரம் பண்ண போறேன்.
சீக்கிரம் பழக்கடையை மாத்திட்டு வேற ஏதாவது ட்ரெஸ் கடை போடுவோமா? ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்மளே போட்டுட்டாலே இருக்கா பாட்டி? பழம் கெட்டு கிட்டு போகுதுல்ல, ட்ரெஸ் துணிமணி எல்லாம் கெட்டு போவதில்ல, அதுக்கு தான் சொன்னேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னத்த யோசனை பண்ண, ஓடுறத வரைக்கும் ஓடட்டுண்டே. சரி பாத்துக்கிடுங்க. பயிர்கள்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கிறத பார்த்தாதான் மனசுக்கு சந்தோஷமாவே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு போனாதான் ஒரு உறக்கமே வரும். நாளைக்கு வேற லோனு தேதி, நாளைக்கு தான் கடைசி தேதி, லோனை கட்டணும். லோன் வாங்கிட்டு லோ லோனு அலைகிற நிலைமையா இருக்கு. எப்பதான் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருமோ தெரியல. என்ன கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நம்ம போடுதோம், ஆனா மழைகளை வந்துடுது, இல்லைன்னா ஏதாவது நஷ்டத்துக்கு போயிருது. ஆனாலும் வயலை விடறதுக்கு மனசும் வராது. ஐயா வணக்கம். ஆ வணக்கம் ஐயா, யார் நீங்கள்? நான் இந்த ஊரில் புதுசாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேன், அதுக்கு தான் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா ஐயா, சரி சரி. ஐயா உங்கள் இடம் நல்ல மெயினாக கிடக்கு, இங்கேருந்து நேராக பார்த்தா அங்கே பஸ்ஸு போகிற ரோடெல்லாம் தெரியுது. இதே எனக்கு இடத்த எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவேன். ரேட் என்னன்னு பேசுவோமா? இது எனக்கு சோறு போடுற நிலம், இதை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது. சோறு போடுற நிலத்தை அழித்து கட்டடம் கட்ட எப்படி விட முடியும்? தயவு செஞ்சு போயிருங்க, அந்த மாதிரிலாம் காக்காதுங்க. நான் ரொம்ப பெரிய ஆள், நான் இந்த ஊரில் நிறைய ஆட்களை விலைக்கு வாங்க முடியும். நான் நினச்சா உன்னை இந்த இடத்த விட்டு விரட்ட முடியும். ஒழுங்காக கொடுக்குற காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போ. நான் இதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியே ஆகணும். நான் எல்லா பிளான்லாம் போட்டேன், நீ போறியல, நானே உன்னை ஆள் வச்சு அடித்து விரட்டட்டுமா? யார் நீ? எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு என்னையே மிரட்டுற, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என் நிலத்துலது ஒரு பிடி மண்ணு கூட உன்னை எடுக்க விட மாட்டேன். நானும் யாருன்னு காட்டுறேன். இதை போனால் போது ஒரு நல்ல விலைக்கு வாங்கலான்னு பார்த்தா நீ அடிமட்ட விலைக்கு தான் வாங்க வச்சிருவ போல. சரி ரைட்டு, உன்னை அடித்து ஊரை விட்டு துரத்தி உன் இடத்த நான் எடுத்துக்கிறேன். ஆ பண்ணு பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பண்ணு, போ. எடுக்கிறது பிச்சை, இதில் எவ்வளவு திமிரு. பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டா என்னோட சோறு போட நிலத்த விற்க மாட்டேன். யார் இந்த மொட்டை கோட்டி பைய திடீர்னு வந்து வம்புழுத்துட்டு போறா? எங்கன்னுட்டு தான் இருந்து நமக்கு இப்படிலாம் சனியனுங்க வருதோ? அதுவும் நியூ இயர் அதுவுமா? சி எம்மா எம்மா, என்ன குழம்பு மணக்கு? அங்க வர வாசடிக்கு மட்டனா? அது எப்படி மணக்கும்? இப்பதான் வெங்காயமே நறுக்கிட்டு இருக்கேன். அடச்சி, வெங்காயமே இப்பதான் நறுக்கிட்டு இருக்கியா? நான் நினைச்சேன் நீ தான் குழம்பு வைக்கணும், அப்ப யாரு வீட்லயோ நினைக்கேன். டேடி நேனா எங்க ஆளை காணும்? பயக்காட்டுக்கு போயிருக்காரோ? ஆமா, அதை விட்டு அவருக்கு வேற எங்க போக்கணும், அங்கதான் போயிருக்காரு. எம்பிட்டு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசியிருப்பான். நான் அவனை ஏதாட்டு பண்ணணும். எம்மா டேடி நேனா தன்னால புலம்பிட்டு வராரு, வாயெல்லாம் ஒரு மாதிரி வச்சிருக்காரு. டேடி நேனா எலி ஏதாவது வந்திருக்கும், அதை பார்த்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு கிடப்பாரு. அது வயல நாசம் பண்ணிட்டு கிடக்கும்ல எலி. எலியை பார்த்து டேடி நைனா இவ்வளவு கோவப்படுவாரா? டேடி நைனா என்னாச்சு, வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணி போயிருக்கு. என்ன பார்த்து இப்படிலாம் பேசிட்டோம்? ஐயோ டேடி நைனா அழுதியா? ஐயோ உன் வாய் கோணல, உன் வாய் அழகான வாய். டேடி நைனா அழாத, இவ கிண்டல் அடிச்சா அழுதீரா? இவ கிண்டல் அடிச்சா எல்லாம் அழ முடியாது, நான் தான் நிக்கணும். அவ்வளவு கிண்டல் அடிப்பா, எதுக்கு பாழுகிட்டு இருக்கிற மிண்டல் கணக்கா? மருமோனே அழாதீங்க, அவ எப்பவும் போலதான பிளான்டா. நான் அதுக்கு அழல, வயக்காட்டுல வச்சு ஒருத்தன் என்னைய மிரட்டி இந்த இடத்தெல்லாம் எழுதி கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை இந்த ஊரை விட்டே அடிச்சு விரட்டிடுவேன்னு மிரட்டிட்டு போறான். நம்ம வயலெல்லாம் அழிச்சு கட்டடம் கட்ட போறானா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா என்ன? டேடினேனா உன்னைய ஒருத்தன் ஊரை விட்டு விரட்டிடுவேன்னு மிரட்டினானா? யாரு அவனை காமி? அவனை நாலு துண்டாக்கி போட்டுறதேன். நீ சும்மா இரு நெட்டமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை பார்த்தா ஏதோ பெரிய ஆள் மாதிரி இருக்கு, பெரிய பணக்காரன், பண பலம், ஆள் பலம், பதவியில உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் கையில வச்சிருப்பான். நம்மளாம் மோதவே முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. நம்ம இடத்தெல்லாம் புடுங்கிட்டு விட போறாங்க, நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம்? சின்ன பிள்ளை கையுக்கு கண்ண கசக்கிட்டு இருக்கு, ஏதாட்டு ஒரு வழி உண்டு. போலீஸ்ல சொல்லுவோம், பஞ்சாயத்துல சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சிங்கம் மாதிரி என் புருஷன் இருக்கும்போது என் புருஷன் பாபு நடந்தா மலையை பிடுங்கி வீசிடுவாரு, ஓடினார்னா ரயில தூக்கி வீசிடுவாரு. அவர்கிட்ட எந்த பயலும் நின்று பேச முடியாது. அவரை நான் கூட்டிட்டு வரேன். யாருன்னு சொன்னீங்களா ஒரு ஆளு, அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. மாப்பிள்ள அவர்கிட்ட ஏதோ சண்டை போட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். ஆனா அவரை ஏதோ பெரிய விஷயத்துல கோத்து விட பாக்க. நெட்ட தங்கம், மாப்பிள்ள பாவுண்டா வேண்டாம். ஏ ஆச்சி, உன் மண்டையில பூச்சி, நீ சும்மா இரி, உனக்கு ஒன்றும் தெரியாது. டேடி நைனா நீ கண்ணை தொடச்சிட்டு சந்தோஷமா இறியும். நான் நாளைக்கு பாபுவை கூட்டு வரேன். நாளைக்கு நீங்கள் வயக்காட்டில் போய் எப்போ உங்களை தண்ணி எரிஞ்சிட்டுரும். எவன் வாரான்னு பார்ப்போம், அந்த ஆளை சும்மா விட மாட்டோம் நாங்கள். மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம என்னமா செய்ய முடியும்?
பாபுவை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பயங்கரமான சண்டைக்காரரு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவத்தையும் அடக்கி வச்சுட்டு வெளியே தான் பாவம் போல் வேஷம் போட்டிருக்காரு. வல்லவன் படத்தில் வர சிம்பு கணக்கா. நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நாளைக்கு பாபுவோட போய் அந்த விஷயத்தை நம்ம தீர்த்துக்கிட்ட போகிறோம். சரி நெட்டம்மா, இப்போ தான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. கவலைப்படாதீங்க டாடி நைனா, நாளைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். போச்சு மாப்பிள்ளை சோழி முடிஞ்சுது.